Hello. I guess na pakaporoma nadio. இன்னைக்கு கதை பார்க்க போறோம். ஆடுகளும் நரியும் பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஜிக்கு பிக்கு என்று இரண்டு ஆடுகள் வசித்து வந்தன. ஆடுகளுடைய பேர் என்ன சொல்லுங்க? ஜிக்கு பிக்கு. பிக்கு ரெண்டு ஆடுகள் இருந்துச்சாம். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். அவர்களின் இந்த உறுதியான நட்பை பார்த்து நரிக்கே அவர்களிடம் அணுக பயமாக இருந்தன. அவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்ததால் என்னால் அவர்களை கொல்ல முடியாது. ஏதாவது தந்திரம் செய்து அவர்களை பிரிக்க வேண்டும் என்று நரி திட்டம் போட்டது. நரி என்ன சொல்லுது? திட்டம் போடுது. இந்த ஜிக்குவையும் பிக்குவையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுது. ஒரு நாள் பிக்கு மட்டும் தனியாக புல் மேய்ந்து கொண்டிருப்பதை நரி பார்த்து மெதுவாக அதனிடம் சென்றது. பிக்கு, உன் நண்பன் ஜிக்கு சொன்னான், நீ ரொம்ப கோபக்காரன், அடிக்கடி சண்டை போடுகிறாய், அவனை விட அதிகமாக சாப்பிடுகிறாய், அதனால் அவனுக்கு உன்னை பிடிக்கவில்லையாம் என்று நரி சொன்னது. பிக்குவிட்ட சொல்லுது. உடனே வந்து ஜிக்கு, அப்படியா சொன்னான்? ஆம், இனிமேல் உன்னை அவன் உன்னை பார்த்தால் உன்னை கொன்று விடுவதாக சொன்னான் என்று நரி தந்திரமாக பேசியது. அந்த நேரத்தில் யார் வாரா? சரியான நேரத்தில் ஜிக்கு ஆடு அங்கு வந்து சேர்ந்தது. நண்பா, உன்னை காணவில்லையே என்று நான் கவலையோடு தேடிக்கொண்டிருந்தேன் என்று ஜிக்கு ஆடு பிக்குவிடம் சொன்னது. அப்பொழுதுதான் நரியின் தந்திரம் பிக்கு ஆட்டுக்கு புரிந்தது. உடனே தன்னுடைய கொம்பால் நரியை ஓங்கி வைடா ஓங்கி ஒரு முட்டு முட்டியது. நரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடி மறைந்தது. நீதி என்னது? நல்ல நண்பர்கள் ஒருபோதும் எதிரிகளாக மாற மாட்டார்கள். கதை புரிஞ்சா? புரிஞ்சிருச்சா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை. பை பை.